फ्रेंड्स वेलकम टू आवर चैनल भव्यम नानुम चैनल फर्स्ट टाइम पाकना मरकम सब्सक्राइब பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா वेजिटेबल्स எல்லாம் போட்டு ஒயிட் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒயிட் குருமா செய்யிறது ரொம்பவே ஈஸி மசாலாலாம் எதுவும் சேர்க்காம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பிரியாணி இல பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா வணங்கனதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் எதுவும் இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யறப்போ இந்த குருமா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இத அடிக்கடி செஞ்சு கொடுங்க லைட்டா வணக்கி எடுத்துட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் துருவன தேங்காய் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்றப்போ இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை और ना पच मिगा कार्तिका पच मि मटम आड पड़े मिक्स ना पेस्ट अरे अंत कु ऊतरल कुमुकेवान ती आड पड़ी के मसाल एमें रोम टेस्टा कुंद वी सापड़वा उपयन आड पड़ी के இப்போ குக்கரை மூடி ஒரு மீடியம் फ्लेம்ல ஒரு 3 விசில் இட்டு எடுத்துக்கலாம் பாருங்க விசில் வந்திருச்சு இப்போ விசில் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிருச்சு இந்த குருமா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பூரிக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இது மாதிரி டிஃபரெண்டா ஒரு டைம் செஞ்சு பாருங்க எப்பவுமே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு டைம் டிஃபரெண்டா செஞ்சு பார்க்கலாம் கடைசியா ஃபைனலா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆயிருச்சு என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் थैंक यू थैंक्स फॉर वाचिंग